வீவர்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 20 தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தோடனே ஆதி வந்து சந்திரகலா கிட்ட கத்துக்கத்துன்னு கத்துறாங்க. அப்போனே சந்திரகலா என்ன சொல்றாங்கன்னா, சரி விடுடா, இந்த ஒரு பிளான் சொதப்பிருச்சு, எனக்கு உன்னோட இது புரியுது, இந்த மாதிரி தான் அந்த சரஸ்வதி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, என் முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கோவம் வரும் அப்படின்னோடனே. இப்போ ஆதி என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவும் பண்ண வேணாமா, இனிமேல் நானே பண்ணிக்கிறேன்னொடனே உனக்கு என் மேலே என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி சந்திரகலா கேட்குறாங்க. அதுக்கு இல்லைம்மா, என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், அப்போ நீங்கள் என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போயிடுறாரு. இங்கே என்னாகுதுன்னா, தமிழுக்கு வந்து சரசு சாப்பாடு வச்சுட்ருக்கும்போது அர்ஜுன் வர்றாரு. அப்போ அர்ஜுனையும் சாப்பிட சொன்னோடனே அர்ஜுன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் என்னை பார்த்தாலே மறைச்சிட்டு போவீங்கள, உங்களுக்கு என்ன பிடிக்காதில்லன்னொடனே அதுக்கான காரணத்தையும் சரசு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் விளக்கு பொறுத்தும் போது அணைஞ்சு போயிருச்சு, அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தீங்களா, அதனால தான் எனக்கு உங்கள் மேலே டவுட்டு, ஆனால் பெரியவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இனிமேல் நானும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே அர்ஜுனுக்கு ஒரு கால் வருது. அதில் வந்து ஹோம் பேஜில் வந்து அர்ஜுனும் ராகினியும் இருந்த அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே சரஸ் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து எம்ப்ளாயிஸ்க்கெலாம் எப்படி சம்பளம் போடுறது, லோன் வாங்கணும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுனை பற்றி பேசும்போது ராகினி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க, அதையும் சரஸ் வந்து நோட் பண்ணுறாங்க. இப்போ சம்பளம் போடுறத பற்றி பேசும்போது ராகினி என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காருல்ல கோல்டு மெடலிஸ்ட், அவர்கிட்ட போய் ஐடியா கேளுங்க, அவர் இதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவார்னோடனே ராகி அப்போ சரஸ் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு டெஸ்ட் இல்லையா அப்படின்னோடனே, இல்லை படிக்கணும்னோடனே அவளை வந்து விரட்டி விட்டுருந்தாங்க ராகினியை. இப்போ சரஸ் வந்து ரூமுக்கு பால் கொண்டு போகும்போது ராகினி கிட்டே பேசுகிறாங்க. அப்போனே ராகினி கேட்குறாங்க, ஏதோ கேட்க வரீங்களா, நீ டைரெக்டாகவே கேளுங்க அப்படின்னோடனே, உனக்கு அர்ஜுனும் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சரஸ் கேட்குறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.